இது பீச்சு தட்டு இருக்குது, அங்கன்னா ஒரு 150 தட்டு தான் இருக்குது, ரோலிங் ஆகினே இருக்குண்ணா. உட்கார இடம் கம்மி, வெயில் அந்த டார் பாக்குள்ள எத்தனை பேர் உட்காந்து அந்தந்த கடை நிகழ்ல போய் நின்று சாப்பிட்றாங்கப்பா. வெயில் டைம்ல சமாளிக்க ரொம்ப கஷ்டம். நைட்டு நேரம்னா பரவாயில்ல, மனுவில் எவ்வளோ 70 ரூபா கணக்கு மீன் சாப்பிட 50 ரூபா வருது, தலை 100 ரூபா போடலாம் தாராளமாக ஒரு மீன் வருத்தாலும் 100 ரூபா போடும். சாப்பாட்டுல என்னக்கா சாப்பாடு 120 ரூபா. அவங்களே மாத்திக்கிறாங்களா, அவங்க அதிக லாபம் வைக்க மாட்டாங்க அவ்வளோதான். லாபம்லாம் இதெல்லாம் கரெக்டாக வச்சா நல்லா கொடுத்து சம்பாதிக்கலாம். பாதிக்கு பாதி சம்பாதிச்சு வீடு வாசல்லாம் கட்டினா கூட பரவாயில்ல, வாடகைலாம் அந்த நாள் இருந்து ஒரு சொந்த வீடு வித்துட்டு வாடகையில கடந்து எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கின பொருளெல்லாம் கடன். அதான் பசங்களும் தெரியல, அவங்களையே நிறைய லாஸில் மாட்டிக்கிறாங்க. வியாபாரம் இருக்கிறதுனால தான் அது கூட இல்லை, 20,000 ரூபாய் 20,000 ரூபாய் பிஸ்னஸ் பண்ணா 4,000 ரூபாய் கட்டா போதும். நீட்டாக போயிட்டு இருக்கும், 12,000 ரூபாய்க்கு போதும். ஒரு நாளைக்கு 80 ரூபா செலவு பண்ணி 70 ரூபா எனக்கு 12,000 ரூபா போதும். பார்த்தலா 800 ரூபா செலவு பண்ணி 70 ரூபா வித்தா என்ன பண்ணலாம்? அதான் லாஸ் தான், கண்டிப்பாக லாஸ். 12,000 ரூபாய்க்கு போதும். பதினோராயிரம் 12,000 நாலு கேஸ் ஒரு பெரிய கேஸ், பெரிய கேஸ் 4 கேஸ் காற்றுல நிறைய வேஸ்ட் ஆகும். காற்றுல அதிகமாக போகும். மசாலாலாம் நம்ம மாதிரி நம்ம வீட்டு காய்க்குமா, 20% தான் மசாலா, 80% ஹெவியான மசாலா. மசாலாலாம் காஸ்ட்லியான பொருள், அதனால தான் காசு அதிகமாக காசு வரது. 4,000 ரூபாய் ஒரு கேஸ், 2,800 ரூபா போகும். ரேட்டு மீடியமாக போட்டு கொஞ்சமாக ஒன்றா போடணுன்னா கரெக்டாக இருக்கும். அதுதான் லிமிட்டு போதும். இல்லைங்க மீன் மற்ற சாப்பாடு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மீன் தான் அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி மீன் தேடி கம்மியான ரேட்டில் போட்டு துட்டு அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அந்த மாதிரி சம்பாதிக்கணும். அப்படிதான் சொல்கிறேன். வஞ்சிர மீன் சாப்பாடு எறா கட்டி தான் முதன்றாங்க. இதுவும் இதுவே இல்லாமல் அப்படியே வராங்க, தட்டு எடுத்து இலை வச்சுன்னு என்ன தேவையோ அதை வச்சு சாப்பிட்டு போயின்னே இருக்கிறான்.